துபாயில் வேலை பார்த்துட்ருக்கிற வினோத்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் இந்து வாணி சிட்டருங்க. சரி. என் மகன் வினோத்குமார், எனக்கு மொத்தம் மூணு பிள்ளைங்கள். சரி. பூரா மகன்கள் தான், இவர் மூத்த மகனுக்கு தான் முதல் முதல் பார்க்குறோம். சரி. மூத்த மகன் தகுந்த மாதிரி படித்து நல்லா வேலை இருக்க அப்படின்னா நல்லா கல்யாண மாலை மூலிமா எங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்காரு. சரி. மீதி ரெண்டு பையங்களும் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு பிடெக் படிச்சுட்டு அவங்க விஷிங்டன் கம்பெனியில் இருக்கிறார். சரி. இன்னொரு இப்போ பிகாம் அவன் ஃபாரின் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு. சரி. மருமகள் எப்படி வேணும்னு கேட்டீங்க? எங்களுக்கு மகளாக தேவை. சொல்லுங்கம்மா. எங்கள் பையன், பெரிய பையன் வினோத்குமாருங்க. சரி. அவனுக்கு நல்லா அவனை புரிஞ்சு குடும்பம் நல்லா அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக குடும்பம் பண்ணுற மாதிரி நல்ல எனக்கு மருமகளாக இல்லை மகளாக வேணும்னு. இப்போ துபாயில் தான் இருப்பார் அவர் பிள்ளை. ஆமாம், துபாயில் தான். துபாயில் தான் இருப்பார். ஸோ கல்யாணம் பண்ணால் அந்த பெண்ணு அங்கே போய் குடும்பம் நடத்த முடியுமா இருக்கும். சரி, ரைட், ஓகே. நல்ல மகளாக வரணும், மருமகளாக இல்லை மகளாக. நிச்சயமாம்மா, நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் கிடைப்பாங்க. கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா. ரைட், ஓகே. எஸ் வினோத்குமார், வயது 29, பிடெக் முடித்தவர், டிசைன் இன்ஜினியராக துபாயில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். வினோத்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 775808. கல்யாண மாலையில் கற்பகம் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35, எம்எஸ்சி படிச்சிருக்கிறாங்க. சென்னையில் அட்மின் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. கற்பகம் விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தங்கதுரை இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, பிடெக், மேலும் சிங்கப்பூரில் எம்எஸ் பண்ணியிருக்கிறாரு. சிங்கப்பூர்லேயே அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. தங்கதுரை நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அனிதா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எங்கள் அண்ணன் பேர் வந்து கோபாலகண்ணன். சரி. அண்ணி பேர் வந்து தேவி. சரி. ரெண்டு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை. சரி. அவங்க அக்காவை கல்யாணம் ஆகிடுச்சு. சரி. அண்ணன் வந்து பிஎட் படிச்சிருக்காரு. சரி. ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. விவசாய குடும்பம். சரி. வன்னிக்குள்ள சத்திரியார். சரி, ரைட், ஓகே. மாப்பிள்ளை எப்படி வேணும்னு எது பார்க்குறீங்க? மாப்பிள்ளை வந்து வேலை செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் பண்ணாலும் படிச்சிருக்கு. சொல்லுங்கம்மா. பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நல்ல அன்பான கணவராக நல்ல மனசு பிடிச்சி அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம். வெரி குட். அதே மாதிரி அமைய வாங்கம்மா. நிச்சயமா. அனிதாக்கு வந்து காலில் வந்து போலியோ அட்டாக் ஆகிடுச்சு, கொஞ்சம் தாங்கி நல்லா நடப்பாங்க, ஆனால் நல்ல வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க. இண்டிபெண்டாக இருப்பாங்க. நல்ல இண்டிபெண்ட், நல்ல இதுவாக இருப்பாங்க. ஓகே, சரி, ரைட். அனிதா, என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். சரிப்பா. எம்எட் வந்து படிச்சுட்டு இருக்கேன். சரி. கணவன் எப்படி வேணும்? அன்பானவராக இருக்கணும். சரி. நானும் அது மாதிரி அன்பாக இருப்பேன். சரி. படித்து படித்து அருமையாக உங்களை பார்த்துக்கிற மாதிரி நல்ல கணவர் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஜி அனிதா, வயது 28, எம்எஸ்சி எம்எட் முடித்தவர், போலியோவால் இடது கால் பாதிக்கப்பட்டவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். அனிதா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 7845.
கல்யாணம் மாலையில் தினேஷ் இவரை ரிமூவ் பண்ணுறோம். வயது 40, எம்காம் பண்ணியிருக்கிறாரு. திருச்சியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. விவாகரத்து ஆனவர். ஓரளவு படித்து நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. தினேஷ் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீஹரி பிரசாத் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, எம்டெக் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ஸ்ரீஹரி பிரசாத் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சார், வேட்டை சமூகத்தில் மொழி உருவாகவில்லை. ஒலி வடிவங்கள் தான் இருந்தது. சொற்கள் இல்லை, எழுத்துக்கள் இல்லை. ஒலியால தான் ஆ ஆன்னு தான் பேசிட்டு இருந்திருப்பான் அன்னைக்கு காலத்துல. அந்த வேட்டை சமூகத்தில் பெண் தான் வெளியே போய் வேட்டையாடி வீட்டுக்கு உணவை கொண்டு வந்தால் ஆண் வீட்டில் இருந்தான். அன்றைக்கே குடும்பம் என்பது இருந்தது. மொழி வரல, குடும்பம் இருந்தது. உங்கள் மொழிக்கும் முற்பட்ட குடும்பம் இப்போது சிதைந்து விடும் என்று எதனால் மூன்று பேரும் பயப்படுகிறீர்கள்? ஒரே ஒரு விஷயம்தான், தான் எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்க முடியாதுன்ற ஒரே ஒரு. நான் ரொம்ப ரொம்ப நாணயமாக கேட்குறேன், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி வாழ்க்கையை பற்றி நிச்சயமாக தெரிந்திருக்கும். உங்கள் பாட்டிகள் தைரியமாக சுதந்திரமாக அவர்களுடைய வீடுகளில் வசித்தார்களா? எப்போ அடி விழுன்னே தெரியாது அந்த வாழ்க்கையில், உண்மையா இல்லையா? எப்போ கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்கன்னே தெரியாது அந்த வாழ்க்கையில். நம்முடைய பாட்டிகளும் தாத்தாக்களும் நீங்கள் விசாரித்து பாருங்கள், எவ்வளோ குழந்தைங்க, நல்ல ஒரு 9-10 குழந்தைங்க இருக்கும். சத்தியமா எந்த குழந்தை எந்த கிளாஸ்ல படிக்கிறதுன்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாது. காட்டுல வளர செடி மாதிரி தானா தான் அந்த குழந்தைகள் வளர்ந்தது. இந்த வாழ்க்கையை தான் இவர்கள் 3 பேரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? உட்கார்ந்த இடத்துல தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அடிமை உங்களுக்கு இருந்தவரை குடும்ப வாழ்க்கை நன்றாக இருந்தது என்ற மிதப்பு உங்களுக்கு. இன்றைய குடும்பங்களில் கணவனும் மனைவியும் சேர்ந்து வேலை செய்கிறார்கள். ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க. இல்லை, அந்த அம்மா வேலைக்கு போகலன்னா கூட அவள் சமைச்சாக்க நான் பாத்திரம் கழுவுறேன்னு அவன் சொல்கிறான். அந்த பெண் சுதந்திரமாக இருக்கிறாள், அந்த பெண் நிம்மதியாக இருக்கிறாள், தைரியமாக இருக்கிறாள். அந்த வீட்டில் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை தான் இருக்கு. கண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க சார், கண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க. இந்த குடும்பம் என்ற அமைப்பை பார்த்து வளருகிற குழந்தைகள் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்காம போயிடுவாங்களா? இலங்கை வேந்தன் சார் கேட்குறாரு, இங்கே திருமணம் ஆகாதவர்கள் யாராவது வந்திருக்கிறார்களா? உடனே 10 பேர் பதறிக்கிட்டு எழுந்து நிற்கிறான். இங்கேயாவது நமக்கு ஏதாவது கிடைக்கும். இங்க கிடைச்சா எல்லாம் ரெடி. நாதஸ்வரம் இருக்கு, மலர் மாலை இருக்கு, மந்திரம் சொல்றதுக்கு மோகன் சார் கூட இருக்காரு. பதறிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போவோம். இவர்களுக்கு திருமணத்தின் மீது வெறுப்பா, குடும்பம் என்ற அமைப்பின் மீது வெறுப்பா? இல்ல, இன்னும் சரியான பொண்ணு கிடைக்கலையேன்னு தவிப்பு மாத்திரம்தான். நாளைக்கு அவனுக்கு பொண்ணு கிடைச்சா அடுத்த நிமிஷம் கல்யாணம். ஏன் அந்த அமைப்பின் மீது இருக்கிற அந்த ஆர்வம் காதல் மனிதனுக்கு வற்றவே வற்றாது? என்ன காரணம்? உடல் தேவைகள் அல்ல காரணம். என்னுடைய ஆன்மாவை பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கு இருக்கிற ஒரே துணை என் மனைவி தான் என்பது ஆதி நாளிலிருந்து அவருடைய உடலுக்குள் மூளைக்குள் இருக்கிற ஒரு விஷயம். பெனோ பேசுற போது ரொம்ப அழகா சொன்னாங்க, கிவிங் கேர் இஸ் a natural instinct. குழந்தைகளை பேணி காப்பது என்பது மனித வாழ்வின் ஆனந்த லகரிகளினுடைய உச்சம். என்னுடைய பிஞ்சு மகளினுடைய சின்ன ஸ்பரிசம் எனக்கு கிடைக்கிற போது நான் பிறந்த பிறப்புக்கும் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் புதுசான அர்த்தத்தை நான் உணர்கின்றேன். கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடின்னு சொன்ன எங்களுடைய பாரதி பைத்தியக்காரன் அல்ல. குழந்தைகள் நமக்கு தருகிற ஆனந்தம் இருக்கிறதே, அதை விட பிரம்மாண்டமானது இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான். பேரன் பேத்திகளினுடைய ஸ்பரிசம் ஒன்று மாத்திரம்தான் அதைவிட பிரம்மாண்டமான ஆனந்தம் தரும். சார், நீங்களாம் இங்கே வந்து செட்டில் ஆயிருக்கீங்க சார். ஊரிலிருந்து உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க. அவங்களுக்கு இங்கே வந்தால் என்ன புரியும்? மொழி புரியாது, ஊர் புரியாது. நீங்களே சொல்லுகிறபடி இந்த கலாச்சாரம் அவர்களுக்கு பரிச்சயமானது அல்ல. ஈஃபில் டவர் வாசலில் ரெண்டு பேர் முத்தமிட்டு கொள்ளுகிற காட்சியை பார்த்து உங்கள் அம்மா அப்பா அம்மா தலையை கவிழ்ந்துக்கிட்டு தான் நடந்து போயிருப்பாங்க. எதுவும் பரிச்சயமானதில்லை. ஆனால் இங்கே வந்து இருக்கணும்னு ஏன் சார் ஆசைப்படுறாங்க? அந்த குழந்தை ஒன்று இருக்குல்ல, தமிழில் கூட பேசாமல் இருக்கலாம், ஃப்ரெஞ்சில் தான் பேசுது.
ஆனால் மொழி முக்கியமா என்ன? பேரன் பேத்தியினுடைய குரல் காதில் கேட்கிற போது எந்த மொழியும் தேவகானம் தானே. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், உலக எழுத்தாளர்களில் மிக அதிகமாக கொண்டாடப்படுகிறவர் தாஸ்தாவியஸ்கி என்ற எழுத்தாளர். அவர் ஒரு பதிவு எழுதியிருக்கார், எனக்கு ரொம்ப பிடிச்ச பதிவு அது. அவர் வாழ்ந்த நாடு ரஷ்யா. இந்த ரஷ்ய மன்னன் என்ன பண்ணா, திடீர்னு ஒரு நாள் நிறைய பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா இவருக்கும் தூக்கு தண்டனை. இவர் லைனில் நிற்கிறாரு, வரிசையாக ஒவ்வொருத்தனா புறம் தூக்கில் தொங்குறான். அடுத்தது இவரோட டேர்ன். இவர் மனசு எப்படி இருந்திருக்கும்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. இவருக்கு முந்தின ஆள் தொங்கிட்டான். இவர் தொங்க போகிற நேரத்தில் அந்த ராஜாவுடைய மனசு மாறிடுச்சு. ராஜான்னு இருந்தாலே அப்படித்தான் இருப்பாங்க பிள்ளை. கடைசி நிமிஷத்தில் மனசு மாறி உனக்கு தூக்கு தண்டனை கிடையாது, ஓடி போன்ட்டான். இந்த உலகத்துக்கு தஸ்தாவியஸ்கி என்ற எழுத்தாளர் கிடைத்தார். அந்த கடைசி நிமிஷத்தில் மனசில் என்ன இருந்தது? அவர் ஒரு கடிதம் மூலம் பதிவு செய்தார், உலகத்தில் மிக உன்னதமாக கருதப்படுகிற இலக்கியம் அந்த கடித இலக்கியம். அவர் அதை தன்னோட தம்பிக்கு எழுதியிருக்காரு. அந்த இறுதி நேரத்தில் என் சகோதரனே, உன்னை மாத்திரமே நான் நினைத்தேன். இந்த உலகத்தில் நான் காணாத காட்சிகள் எல்லாவற்றையும் என் சகோதரனாவது காண வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை மாத்திரம் என்னுடைய உதட்டிலே மிச்சம் இருந்தது என்று தாஸ்தாவியஸ்கி எழுதியிருக்கிறார். கல்யாண மாலையில் சோமசுந்தரம் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா அம்மா இருக்காங்க. சரி, நாங்கள் மொத்தம் சிஸ்டரோட சேர்த்து ஆறு பேர். சரி, எல்லாமே வந்து ஒரே காம்பவுண்டில் ஆறு வீடு கட்டி தனித்தனியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ரைட், ஓகே. இவருக்கு தேவையான வசதிகள் ஃபுல்லாக இருக்குது. சரி, இப்போ வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி முடிச்சிருக்காரு. வெரி குட். நாங்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. சரி, டென்த்து ப்ளஸ் டூ எனி டிகிரி. சரி, படித்த பொண்ணு வாண்டடு, ஒரு நல்ல குடும்ப பெண்ணு, அவங்க ஃபேமிலியே பார்த்துட்டா போதும், அவங்க ஹாப்பியாக இருந்தால் போகிறோம். ரைட். 1000 வயசு பேரி செட்டியார். சரி. அச்சரப்பாக்கம் வகையரா. சரி. வெஜிடேரியன். ஓகே, சொல்லுங்கம்மா. அவர் வந்து சின்ன மச்சினருங்க சார், அவருக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோம். சரி, சீக்கிரமாக நல்லா வரேன்னா பார்த்து முடிச்சு கொடுங்க. நல்லது மாறோ. ரைட், ஓகே. சோமசுந்தரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிப்ளமோன் ஹோட்டல் மேன் முடிச்சுட்டு. சரி. அண்ணன் கூட இப்போதைக்கு நான் சேர்ந்து எல்லாமே ஒன்று பண்ணிட்டு. சரி. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன பொசிஷன் நீங்கள் ஒர்க் பண்ணது? செஃப்லேயே வந்து அது ஒரு போஸ்டிங் வந்து டிசிபின்னு சொல்லிட்டு, செஃப்டி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகே, ஓகே. டிசிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரி. அது நான் கேரளா, பெங்களூர், பாண்டிச்சேரி, அப்புறம் வந்து நம்ம சென்னை எல்லா இடத்துலையுமே நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டார் கேட்டகரியில் எல்லாமே ஸ்டார் கேட்டகரி தான். சரி. கேரளாவில் சோமதீரம் ஆயுர்வேதிக் ஹெல்த் ரிசார்ட். சரி. சென்னையில் செக்கர்ஸ். ஓகே. தாஜ் ஃப்ளைட் கிச்சன். அப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பிக் பீச், மகேந்திரா பிக் பீச். ஓகே. இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போது 3 வருஷம் நான் மலேசியாவில் ஒர்க் பண்ணேன். சரி. மலேசியாவில் 3 வருஷம் செஃபாக ஒர்க் பண்ணியிருந்தேன். சரி. இப்போ வந்து நான் பேக் டு இந்தியா வந்ததுக்கப்புறமா வந்து அண்ணன் ஃபேமிலி எல்லாமே வந்து நம்ம ஃபேமிலியாகவே எல்லாமே இங்கே பண்ணலாம் சொல்லிட்டு. ஓகே. இல்லை, நிறைய இடங்களில் எங்கள் வீட்டிலலாம் கிச்சன் அதிகமாக ஆப்ரேட் பண்ண முடியாததுனால உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நல்ல ஃபுட்டாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு வரவேற்புங்கிறது மிகப்பெரிய வரவேற்பு தான். வந்தவாசியில் நல்ல முறையில் நாங்கள் கேட்டரிங் பண்ணிட்டுருங்க சார். ஓ, வெரி குட். நம்மளது வந்து ஒரு டாப் 10 நம்மளது ஒரு டாப் 5 இருக்குது. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ரைட், ஓகே. இல்லை, நல்ல ஃபுட்டு கொடுத்தா இன்றைக்கி நல்ல வரவேற்பு இருக்குது. நல்ல ஒன்றும் டவுட்டே கிடையாது. நல்லா இருக்கணும். நீங்கள் மனைவி எப்படி வேணும்? ரொம்ப படிச்சிருக்கணும்லாம் இல்லை. சரி, படிச்சிருந்தா ஓகே. ஓகே. ஏன்னா நம்ம அடுத்தது நம்ம என்ன கூட நம்ம ஒரு பார்ட்னராக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கட்டாயமா, கட்டாயமா. லைஃப் பார்ட்னர் மாத்திரம் இல்லாத பிஸ்னஸ் பார்ட்னர். நம்ம ஒரு இப்போ டிராவல்ஸ் ஒன்று சும்மா இப்போ டெம்பரரியாக ஆரம்பிச்சிருக்கோம். சரி. ஒரு கார் ஒன்று போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். வெரி குட். நம்ம இல்லாத போது அவங்க பார்க்கலாம். நம்ம என்ன பிஸ்னஸ் வெளியே வெளில போகும்போது கூட பார்க்கலாம். ஓகே, ஓகே. அந்த மாதிரி ஒரு இருந்தால் போதும். நாலேஜ் உள்ள பெண்ணாக இருக்கணும், அன்புள்ள பெண், அன்புள்ள பெண்ணாக இருந்தால் குடும்பத்தன்மையாக இருந்தால் போதும். சரி, ரைட், ஓகே. நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி, நன்றி சார். எஸ் சோமசுந்தரம், வயது 35, டிப்ளமா இன் கேட்டரிங் முடித்தவர். வந்தவாசியில் சொந்த தொழில் செய்பவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். சோமசுந்தரம் பற்றிய விரிவான விவரங்கள் kmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 7845535. கல்யாண மாலையில் டேஷ்மா என்கிற காவியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 23, பிடெக் IT பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும்னு நினைக்கிறாங்க. ரேஷ்மா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியே அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் ரவிக்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிஇ, மேலும் லண்டனில் எம்எஸ் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ரவிக்குமாரின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மோகன் அவரை அறிமுகப்படுத்துகிறோம். நான் சப் இன்ஸ்பெக்டர் தாம்பரத்தில் ஒர்க் பண்ணுறேன். சரி. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரி. பொண்ணு வந்து கலை செல்லி கட்டி கொடுத்துட்டேன். சரி. கல்யாணம் முடிச்சுட்டேன். சரி. 1.5 வயசில் பேரன் இருக்கான். சரி. இவன் பையன். சரி. தான் பெரியவன். இப்போ அவங்க தான் பார்க்க வந்துடும். கல்யாணம் மணி மூலமாக நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு. சரி. வந்திருக்கோம். நம்ம BE EEE முடிச்சுட்டு. சரி. வடப்பா உரகடத்தில் ரைட் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனியில் சைட் சூப்பர்வைசராக வேலை செய்கிறார். ஓகே, வெரி குட். ரைட், ஓகே. பண்ணுறாரு அவர் ஒரு நல்ல வரணாமீனும். சரி. நாங்கள் யாதவர், இந்து யாதவர். சரி. அந்த யாதவ சமுதாயத்தில் ஒரு நல்ல பொண்ணாக அமைஞ்சா. சரி. எங்களை பார்த்துக்கிற மாதிரி அமைஞ்சா நல்லபடியாக. அவனும் ஒரு அமைதியானவன். சரி. அவனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு அமையணும், கல்யாணம் மூலியமாக அமையணும். ரைட். அவங்களை வளர்க்குறதுக்கு மருமகள் எப்படி வேணுமா? நல்லா பாப்பா, எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணா. நல்ல பாப்பா வேணும். சரிம்மா, நிச்சயமாம்மா. அதே மாதிரி பெண்ணை நல்லா பார்த்துக்குவீங்க இல்லையா? மகள் மாதிரி ஒரு மருமகள் உங்களுக்கு அமைவாங்க. ஆ, இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. சென்னையில் பணியிலுள்ளவர் இவர். ஓரளவு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். மோகன் பற்றிய விரிவான விவரங்கள் KM Matrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன். கல்யாண மாலையில் டிம்பிள் மனோ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னை BPO ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. டிம்பிள் மனோ விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடி அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் புவனேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, MCA பண்ணியிருக்கிறாங்க. US வெர்ஜீனியாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. புவனேஸ்வரியின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அரபு நாடுகளில் வேலை செய்கிறவர்கள் இழந்த நாட்கள், இழந்த இளமை, இது திரும்ப வருமான வராது, இது திரும்ப வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு சார் துபாயிலையும் குவைட்லையும் போய் 50 டிகிரி வெயில்ல கொளுத்திட்டு வேலை செய்யறானே எதுக்கு? வீட்டில் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த அம்மாவும் சகோதரிகளும் அப்பாவும் நிழல்ல நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவன் இளமையை துறக்க கூட தயாராகிவிட்டான். இந்த உலகத்தின் மகத்தான காவியங்கள் எப்படி உருவாகின? ஒரு தனி மனிதனுடைய படைப்பாற்றல் வெளிப்பட வேண்டும் என்ற ஈகோவினால் அது வெளியானதா? இல்லை. இந்த உலகத்தின் அத்தனை பிரம்மாண்டமான படைப்புகளும் காதலுக்காகவும் அன்புக்காகவும் மாத்திரம்தான் உருவாயின. இந்த உலகம் என்பது கூட இருக்கிற துணையை பிடித்து கொண்டு அவர்களுடைய முகத்தை பார்த்து கொண்டு வாழ விரும்புகிற ஆதி மனிதனை கொண்ட உலகம்தான். ஒரு மனுஷனுக்கு எது சந்தோஷம் தெரியுமா? இலை உதிர்வது போல ஒரு மரணத்தின் போது கூட பக்கத்தில் உறவுகள் இருக்க வேண்டும் என்பது ஒன்று மாத்திரமே ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், மறந்துவிடாது. இந்த ஆசீர்வாதம் மனசிலே தொங்கிக் கொண்டிருக்கிற வரையில் கலாச்சாரம் மாறலாம், மொழி மறைந்து போகலாம், குடும்பத்தில் ஆணுடைய வேலை என்ன, பெண்ணுடைய வேலை என்ன என்ற ஈக்குவேஷன் மாறலாம். எது மாறினாலும் அந்த மனசிலே இருக்கிற குடும்பத்தினருடைய கையை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மாறாது. மிக வயதான முதியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து கேளுங்க, என்னதான் வேணும் உனக்கு, என்னதான் வேணும்? ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவாங்க, சீரக தண்ணீர் வேணும், வழுக்காத குளியலறை வேணும், வளையாத கைத்தடி வேணும், பேத்திகளினுடைய ஸ்பரிசம் வேண்டும் என்று சொல்லாத ஒரு முதியவரை இந்த உலகத்தில் உங்களால் காட்டிவிட முடியுமா? மிகச்சிறப்பாக 3 நண்பர்களும் பேசினார்கள். ஆனால் அவர்களுக்கு இருப்பது ஒரே ஒரு பயம்தான், வீட்டு வேலையை தான் செய்ய வேண்டி வந்துருமோன்ற ஒரே ஒரு பயம்தான். காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தே மாதரரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழ்வமடி என்று 100 வருஷங்களுக்கு முன்னாலே முழங்கிய பாரதியை பாதுகாத்த நகரம் புதுச்சேரி. அங்கே வாழ்ந்த பாரதி சொன்னான், காதல் என்பது, திருமணம் என்பது, குடும்பம் என்பது ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு நடக்க வேண்டிய பாதை என்று சொன்னான். அந்த மாற்றத்துக்கு மனசு தயாராகிவிட்டால் குடும்பங்களை பற்றி குறை சொல்ல தெரியாது.
ஆர்டிக் சமுத்திரங்கள் வற்றிவிடலாம், ஆனால் மனித மனத்தில் அன்பு என்பது வற்றாத வரையிலே குடும்பங்கள் வாழ்ந்தே தீரும். நன்றி வணக்கம். பெரியவர்களே, ரெண்டு அணியினரும் பேசியிருக்கிற போக்கு இருக்கு பாருங்க. குடும்பத்தை பற்றி எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குடும்ப அமைப்பு இருக்கே, இந்த அமைப்பு என்ற இடம் வந்த உடனேயே அங்கனங்கன அப்படி தொட்டு தள்ளி போயிடுறாங்க. அது ரெண்டு பேருமே லாபகமாக அதை கையாண்டுருக்காங்க. இன்றைக்கி ஒன்றை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க, குடும்ப அமைப்பு அப்படின்றது ஒரு விசேஷமான விவகாரம். இந்த பக்கம் அதை பாரதி அப்படி சக்குன்னு தூக்கி, மொழி பிறப்பதற்கு முன்னரேயே குடும்பம் பிறந்தது. என்னுடைய கருத்து, ஒலிதான் மொழியின் முதல் தாய். ஒலி இல்லாமல் மொழி இல்லை. நம்ம தமிழில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்னு ஒரு மொழி இருக்குது. ஆ அப்படின்னா அது வியப்பையும் குறிக்கும், பசுவையும் குறிக்கும். அப்படின்னா அந்த ஒரு ஒலிக்குள்ளேயே மொழி இருக்குது. குடும்பம் என்பதனுடைய அங்க அமைப்பில் மொழி ஒரு அடையாளம். அதற்கு அப்பால் ஊர் இருக்குது. பொண்ணு பார்க்குறதே அந்த ஊருக்குள்ளே தான் தேடுவாங்க. அப்புறம் சொந்தம், உறவு, இதானே அடையாளம், அங்கம். அதை இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்து நம்ம என்ன செஞ்சோம், சாதி. அப்புறம் அதுக்கும் கூட இன்னொன்று சேர்த்தோம், சமயம் அப்படின்னு ஒன்று சேர்த்தோம். இதையும் கடந்து அப்புறம் நாடு, இவ்வளவையும் கலந்த கலவை தான் இந்த அமைப்புகளை கொண்டது தான். இந்த அங்க அமைப்புகள் இருக்க, இது கொண்டது தான் குடும்ப அமைப்பு. இப்படி தான் அது தொடங்குது. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com